வெண்ணெய் இல்லாத ஒரு சைவ காசந்தை பிரெஞ்சு மக்கள் விரும்புவார்களா? வெண்ணெய் இல்லையா? வேண்டாம். வெண்ணெய் இல்லாத ஒரு வாழ்க்கையே வேண்டாம். இல்ல, அது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. பாரிஸின் முதல் சைவ பேஸ்ட்ரி செஃப்பான பெர்னிஸ் லெகோண்டே இந்த கசன் சவாலை ஏற்றுக்கொண்டுள்ளார். வெண்ணெய் இல்லாம தயாரிக்கப்பட்ட கசாயிண்ட் நல்லா இருக்கும்னு நான் பந்தயம் கட்டுறேன். பிரெஞ்சு மக்கள் சராசரியாக ஆண்டுக்கு 8 கிலோ வெண்ணெயை உட்கொள்கின்றனர். வெண்ணெய் நுகர்வில் உலக சாம்பியன்களான இவர்களை கருத்தில் கொள்ளாமல் பெர்னிஸ் பந்தயம் கட்டியுள்ளாரோ? இது எங்க பண்பாட்டோட ஒரு பகுதி, அதை நாங்க நேசிக்கிறோம். பிரெஞ்சு சமையல்ல கண்டிப்பா இருக்கணும். பகோட்டை போல வெண்ணையும் பிரெஞ்சு. எனக்கு எல்லாத்துக்கும் வெண்ணதான். அரிசி பாஸ்தான்னு எல்லாத்துலயும் வெண்ணெயை சேர்ப்போம். சைவ காசன் செய்வதற்கு தேவையான பொருட்களில் பெரிய மாற்றம் இல்லை. வெண்ணெய்க்கு பதிலாக அவர் தாவர எண்ணெயை பயன்படுத்துகிறார். பசும்பாலுக்கு பதிலாக சோயா. பேக் செய்யப்பட்ட சைவ உணவு வகைகளில் காசன் உயர்தரமானதாக கருதப்படுகிறது. வெண்ணையோட சுவை தனித்துவமானது, அதை மாத்துறது கஷ்டம். தாவர எண்ணெய் பசத்தன்மையை சீக்கிரமா உலர வச்சிடும். அதனால ஈஸ்ட் மாவுல ஈரப்பதத்தை சரி செய்யணும். மாவை பிசைந்து சூட்டப்படும் போது பயன்படுத்தப்படும் முக்கிய பொருள் வெண்ணெய். ஆனால் அதற்கு பதிலாக செயற்கை எண்ணெயை பயன்படுத்துகிறார் பெர்னிஸ். மெல்லியதாக சுருட்டி எடுக்கப்பட்ட மாவுக்கு இடையே செயற்கை எண்ணெயை தெளித்து அதனை மீண்டும் மீண்டும் அடித்து எந்திரத்திற்குள் அனுப்புகிறார். இப்படிதான் பஃப் பேஸ்ட்ரி தயாரிக்கப்படுகிறது. கசாயிண்ட் ஒரே மாதிரி இருக்க இந்த கட்டரை உபயோகப்படுத்தலாம். ட்ரைனிங்ல இதை கத்துக்க மாட்டோம், ஆனா இது உபயோகப்படுத்துறதுனால வேலை சீக்கிரம் முடியும். விதவிதமான காசன் வடிவங்கள் கைகளை கொண்டு உருவாக்கப்படுகின்றன. அவை அடுப்புக்குள் வைக்கப்படுகின்றன. இவை இந்த சைவ காசன் வெண்ணெய் விரும்பிகளுக்கு பிடிக்குமா என பார்க்கலாம். பிரான்சின் முதல் சைவ பேஸ்ட்ரி கடையை 2017 பெர்னிஸ் திறந்தார். தன்னால் முடிந்தவரை இந்த உணவு வகைகளை பலரிடம் கொண்டு சேர்க்க அவர் விரும்புகிறார். Personne qui a décidé d'être vegan par conviction bah தாவரே உணவு மட்டும் சாப்பிடுறவங்க க்ரோசாண்ட மிஸ் பண்ணலாம். முட்டை ஒவ்வாம இருக்கிற குழந்தைங்க எங்க கிட்ட வந்து சாப்பிடுறாங்க. ரொம்ப காலமா பேஸ்ட்ரி சாப்பிடாத சிலர் இங்க சாப்பிட்டு தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்காங்க. நாங்க பாலோ முட்டையோ பயன்படுத்துறது இல்ல. Voilà, sans produits laitiers, sans œufs. ரொட்டிகள் சில மாற்றங்களோடும் இங்கு கிடைக்கின்றன. மக்கரூன்களை தயாரிக்க முட்டையின் வெள்ளை கருவுக்கு பதிலாக கொண்டைக்கடலை தண்ணீரை கொண்டு தயாரிக்கின்றனர். முட்டையின் மஞ்சள் கருவுக்கு பதிலாக எலுமிச்சை சாறுடன் மஞ்சளும் பயன்படுத்தப்படுகிறது. சைவ பேஸ்ட்ரிஸ் தயாரிக்கிறதுல எனக்கு பிடிச்சதே அதுல இருக்கிற சவால் தான். 5 வருஷத்துக்கு முன்ன நாங்க கடை திறந்தப்போ கிட்டத்தட்ட எதுவுமே இல்ல. இப்ப புதுமையான முறைகள் இருக்கு. புதுசு புதுசா தயாரிக்கிறது தான் இதுல இருக்கிற சவால். இவர் தனது சவால்களை பற்றி பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் காசான் தயாராகிவிட்டது. வெண்ணெய் வெண்ணெய் இல்லாதது. எது சிறந்தது? இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இது எனக்கு ஓகே. இது இது வெண்ணெய் இல்லாத ஒரு வாழ்க்கையே வேண்டாம். எனக்கு பிடிச்சது இது. இது நல்லா இருக்கு. நாங்க இதை சாப்பிடலாமா? முடிவு 5-5. பேஸ்ட்ரி செஃப் என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம். 50-50. வாவ், இது எனக்கு சந்தோஷம்தான். எனவே இது 5-5 என்ற சமநிலையில் முடிந்துள்ளது. பிரெஞ்சுக்காரர்கள் தாங்கள் விரும்புவதை விட குறைவாகவே வெண்ணெய் மீது ஆர்வம் கொண்டுள்ளனர்.